சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும். இது ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய இறுதியாக வடிவம் அல்ல, இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் தமிழகத்திலே ஏகத்துவ எழுச்சியின் பூகம்பம் இருக்கிறது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இதை செய்கிற பொழுது இரண்டை சந்திப்பீர்கள். ஒன்று, உங்களுக்கு எதிர்ப்பு வரும், அடக்குமுறை வரும், சோதனை வரும், ஊர் நீக்கம் வரும், காவல்துறை எதிர்ப்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சகோதரனுக்கு, இந்த கொள்கைவாதிக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் இந்த லட்சக்கணக்கான ஏகத்துவவாதி உங்களுக்காக உயிரை கொடுப்பான். இன்னொன்று இருக்கிறது, நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் கோடீஸ்வரனாக இருந்திருப்பீர்கள், லட்சாதிபதியாக இருந்திருப்பீர்கள். இன்னைக்கு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டதற்காக நடுத்தர கொண்டிருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு வருத்தம் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாமெல்லாம் ஒரு வகையில் கோடீஸ்வரர்கள். என்ன கோடீஸ்வரன்? நூஹ் நபியுடைய மனைவிக்கு கிடைக்காத ஒரு நேர்வழி, அவருடைய பிள்ளைக்கு கிடைக்காத நேர்வழி, லூத்தினுடைய மனைவிக்கு கிடைக்காத நேர்வழி, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் தந்தை கிடைக்காத நேர்வழி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே, அதில் நாங்கள் கோடீஸ்வரர்கள். அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும்.